பாகிஸ்தான் தமக்காக உலக அரங்கில் குரல் கொடுக்க பல நாடுகளையும் சர்வதேச அமைப்புகளையும் அவசர கதியில் தொடர்பு கொண்டு வருகிறது பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான்கான் தாமே நேரடியாக பல நாடுகளின் தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கூற தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்க இன்றைய தேதியில் இரும்பு சகோதரர் ஒருவர் தயாராக உள்ளார் என்ற தோற்றம் காணப்படுகிறது அந்த இரும்பு சகோதரர் வேறு யாருமல்ல சீனாதான் சீனாவை பாகிஸ்தானின் இரும்பு சகோதரர் என்று ஏன் கூறுகிறோம் அதற்கான விடை இந்த காணொலியில் உள்ளது பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சீனாவின் பெய்ஜிங் விமான நிலையத்தில் வந்திறங்கினார் அவரது சீனா பயணம் குறுகிய கால அவகாசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ராஜதந்திர ரீதியிலான பயணம் என அறிவிக்கப்பட்டிருந்தது அவர் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் யையும் வேறு சில முக்கிய தலைவர்களையும் சந்திப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆச்சரியகரமாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷியை வரவேற்க சீன வெளியுறவுத்துறையின் முக்கிய அதிகாரிகள் யாரும் பெய்ஜிங் விமான நிலையத்திற்கு வரவில்லை பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சரை வரவேற்க விமான நிலையத்திற்கு வந்தவர் சீனாவுக்கான பாகிஸ்தான் தூதர் நக்மானா ஹாஷ்மியும் வேறு சில பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளும் மட்டுமே இவர்கள் அனைவருமே பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையின் கீழ் உள்ள அதிகாரிகள் எனவே தமது அமைச்சரை வரவேற்க அவர்கள் வந்தார்கள் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்துள்ள நிலைப்பாட்டுக்கு உலக அரங்கில் சீனா பாகிஸ்தானுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பெய்ஜிங் விமான நிலையத்தில் வந்திறங்கிய போது கொடுக்கப்பட்ட சீன முக்கியஸ்தர்கள் யாருமற்ற வரவேற்பு சீன பாகிஸ்தான் உறவு தொடர்பாக சில சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷியின் சீன பயணம் பற்றி சீனாவின் சார்பில் பாகிஸ்தானில் உள்ள சீன தூதரகத்தில் இருந்து மட்டுமே கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவும் பாகிஸ்தானில் உள்ள சீன தூதர் யோ ஜிங் வாயை திறக்கவில்லை என்பது மற்றொரு ஆச்சரியம் பாகிஸ்தானில் உள்ள சீன தூதரகத்தில் இருந்து கருத்து தெரிவித்துள்ளவர் லிஜியாங் ஜாவோ என்ற ராஜதந்திரி மட்டுமே அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் தகவலில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரின் சீன பயணம் அவசர கதியில் ஏற்பாடு செய்யப்பட்டது பழமையாக இப்படியான அவசர ராஜதந்திர பயணங்கள் ஏற்பாடு செய்யப்படுவதில்லை இருப்பினும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளோம் ஏனென்றால் சீனாவும் பாகிஸ்தானும் இரும்பு சகோதரர்கள் பிரதர்ஸ் என்று கூறப்பட்டுள்ளது விஜியான் ஜாவோவுக்கு ட்விட்டர் மூலமே பதிலளித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி இரும்பு சகோதரர்கள் என்ற சொற்பதத்தை ஹைலைட் செய்துள்ளார் சீன பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு நடந்துள்ளது இனித்தான் இரும்பு எந்த அளவுக்கு உறுதியாக உள்ளது என்பது தெரியவரம்